गजाननं बोधगणादिशेवितं कवित्तदं बोधपरक्षारवक्षतं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं अगजाननगतार्गं गजाननार्निशम् अगजाननपद्मार्गं गजाननार्निशम् अनेकदन्तं भक्तानां ஏகதந்தம் உபாஸ்மஹே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ். ஒவ்வொரு தினம் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா நம்ம வாழ்க்கையில நம்ம கர்மா எப்படி வேலை செய்யுது, நம்ம என்ன பண்றோமோ அது நமக்கு திருப்பி அப்படியே கிடைக்கும்னு சொல்லுவா. உதாரணமா இந்த கதை, ஒரு வெண்ணெய் வியாபாரி ஒருத்தர் எப்பவுமே பார்த்துட்டேன்னா எல்லா கடைகளுக்கும் போடுவர். அப்படி ஒரு கடைக்கு போடுறார் அந்த வெண்ணெய் வியாபாரி. அவர் வந்து ஒரு விவசாயம் கூட, அவர் கடைக்கு போட்டுருக்கார். ஒரு ரொட்டி கடைக்கு எப்பவுமே வெண்ணெய் வந்து வியாபாரம் பண்ணுவார், வெண்ணெயை கொடுப்பார், அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டியை வாங்குவார். அவர் எப்பவுமே ஒரு கணக்கு போட்டு அந்த வெண்ணெயை கொடுப்பார், அதாவது ஒரு பவுண்ட் அப்படிங்கிற ஒரு வெண்ணெயை மட்டும் கொடுப்பார். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கார், அந்த ரொட்டி வியாபாரி அந்த வெண்ணெயை அளந்து பார்க்கறார், அது வந்து அளவு வந்து கம்மியாக இருக்கு. அவருக்கு ஒரே கோபம், இத்தனை வருஷமாக வியாபாரம் பண்ணிட்டு என்னை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அவரை பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போறார். பஞ்சாயத் தலைவர் கேட்குறாரு, என்னப்பா பிரச்சனை, நான் வந்து இத்தனை வருஷமாக அவர்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், இவர் வந்து வெண்ணெயை வந்து கம்மியாக கொடுத்துருக்காரு, எத்தனை நாளாக இப்படி கம்மியாக கொடுத்துருக்காரு தெரில, இப்போதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு இவர் எங்கிட்டயே துரோகம் பண்ணிட்டாரு, அதனால நான் வந்து இவர் பேரை இந்த பஞ்சாயத்துக்கு இழுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த விவசாயி இந்த வெண்ணெய் வியாபாரி சொன்னாராம், ஐயா அப்படியெல்லாம் நான் பண்ணலை ஐயா அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் சொல்லியிருக்கார், இல்லை உண்மையாகவே பாருங்க அளவு கம்மியாக இருக்குன்னு வெயிட்டு போட்டு காமிக்கிற அளவு கம்மியாகவும் தான் இருக்கு. உடனே அந்த பஞ்சாயத்தில் அவர் கேட்குறாரு, எப்படிப்பா நீ அளவு போடுற, நீ எந்த மிஷின் வச்சு அளவு போடுறன்னு வெண்ணெய் வியாபாரிட்ட கேட்கும்போது, ஐயா நான் என்ன பண்ணுவேன், இவர் அந்த ரொட்டியை கொடுக்கும்போது என்ன அளவை கொடுக்கிறாரோ அந்த அளவு தான் நானும் வெண்ணெயை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போதான் அந்த ரொட்டி வியாபாரிக்கு ஒரு தோணல் வந்துச்சான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வெண்ணெய் வியாபாரிக்கு என்ன தெரிய போகுது, ரொட்டியை கொஞ்சம் கம்மியாகவே நம்ம கொடுப்போமே அப்படின்னு கம்மி பண்ணி கொடுத்துருக்கார். அவரும் அதே மாதிரி கம்மி பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. சிம்பிள், இந்த கதை என்ன தெரிய வைக்குது, நம்ம என்ன மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரியாத பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கும் அது அப்படியே ரிப்ளிகபிள் ஆகும், அதுதான் உண்மையும் கூட. சரி, கர்மா இப்படி தான் சுற்றி சுற்றி வர்றது, இதை மாற்றக்கூடிய சக்தி இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த இறைவனை வணங்கிட்டு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 29/1/2020 ஸ்ரீவிகாரி வருடம் தை மாதம் 15 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, மதியம் 11:45 வரை. பின்பு உத்தரட்டாதி, இன்றைய திதி சதுர்த்தி, காலை 10:02 வரை. பின்பு பஞ்சமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மகம், நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு பூரட்டாத நட்சத்திரம் மத்தியானம் 11:45 வரைக்கும் இருக்கு, குருவுடைய நட்சத்திரம். அதுக்கப்புறம் உத்தரட்டாத நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம், விசேஷகரமான நட்சத்திரம் கூட. உழைப்பு கேட்ட ஊதியங்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஏதாவது விடை கிடைக்காதான்னு நினைச்சுட்டு இருக்கிற வாளுக்கு நிச்சயமாக ஒரு விடை கிடைக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் பூரட்டாது உத்திரட்டாது. இன்றைய தினத்துக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்பு அது உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். மேஷராசி என்பது நிறைய பொறுமையா இருந்து செயல்படுவேல், சில பேர் உங்க மேல பொறாமையே படுவா. நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் இருக்கு, வருமானம் பெருக்குவே. பினான்ஸ் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கா, வீடு ரியல் எஸ்டேட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமா துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, புதிய வியாபாரத்தை மனசுல நினைச்சிட்டு இருக்கிறவங்க, ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் மன சோர்வாக இருப்பேன், சில நேரம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன். இப்படி இரட்டிப்பு குணமும் இரட்டிப்பு செயல்பாடுகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டு. மேஷராசி என்பவர்களுக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சீதாராமர் வழிபாடு, ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, மேன்மை பெறக்கூடிய நல்ல நாள். அப்பப்போ நம்ம கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும், நீங்க ஒன்று சொல்லுவேன் மனைவி ஒன்று சொல்லுவா, அப்படி கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இருப்பினும் நீங்க என்ன தோணுதோ அதான் செய்வேன். ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா பண சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துல
தங்கம் வெள்ளி பொருட்கள் வாங்கி நிறைக்கக்கூடிய அற்புதமான நாள். ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சுவர்ணபுரீஸ்வரர் வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மிதுன ராசி நேயர்கள், அன்பும் ஆதரவும் கூடி வரதுக்குன்னா நல்ல நாள். நிறைய உழைப்பு உழைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத சில காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அதிர்ஷ்டமும் அதிசயம் நடக்கும். தொல்லை கொடுத்துட்டு இருக்கிற நபர் உங்களை விட்டு போயிடுவான், எடுத்த காரியம் வெற்றி அடையும். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைக்கு புதிய ஆர்டர்கள் கை கொடுக்கும், வருமானங்கள் பெருகும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பழனியாண்டவர் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, மிதுனராசி என்பர்களுக்கு உண்டான வழிபாடு. கடகராசி என்பர்களே, போட்டி போட்டு பிற காரியத்தை செய், எப்படி ஜெயிச்சிருவோங்கிற ஒரு எண்ணம் மனசுல தோணிட்டு இருக்கும். ஆயில் என் கடகம் மகாசிம்மத்தில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய உபாதைகள் இருக்கும், கவனம் தேவை. இன்றைய தினத்துல நிறைய காரியங்கள்ல அமோக வெற்றி உண்டு. பூச நட்சத்திரத்துலக்கவா வேலை வாய்ப்பு வெற்றி உண்டு, புதிய வேலை கை கொடுக்கும். வெளிநாட்டுல வேலையும் செஞ்சு அதே சமயத்துல படிக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்களும் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமானது. ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காக எவ்வளோ சிரமப்படுது. நிறைய படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ஜினியரிங் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், அரியர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு திருப்பியும் ஒரு வைராக்கியத்தை எடுத்து செயல்படுவதில் நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியா இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு உங்க முன்னாடி கேலி செஞ்சவா கிண்டல் செஞ்சவா அவன் முன்னாடி நின்று காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம், தெரியாத பயம் மனசுக்குள்ள இருக்கும். பைரவர் வெண்ண அது போயிடுன்ற தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, உன்னத பலன்களையும் பயத்தை போக்கும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்கள். கன்னிராசி நேர்கள், ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன், முந்தியெல்லாம் ஃப்ரீயா எல்லாம் பண்ணிட்டு இருப்ப, அப்படி இல்லை என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறது யோசிப்பு, யோசிச்சு செயல்படுவேல் அனுகூல்யம் ஜாஸ்தியா உண்டு. அதனால் மூலமா பண வரவுகள் வரும், அப்பப்போ சில பேர்கிட்ட கோச்சுப்பில் அதை மட்டும் கம்மி பண்ணிக்கணும், டக்குன்னு பேச காமிச்சுடுவேன், முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பின்னாடி நாட்கள்ல நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் இருக்கு, திருமண காரியம் கைகூடு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நிறைப்பேல், நல்ல நட்புல இருந்துட்டு இருக்கிறவா அவளுடைய குணத்தை காமிச்சிடுவா. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் ஊதா. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. துலாராசி நேரு, எல்லாத்தையும் சௌக்கியமா இருக்கலாம், கவனம் பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, இப்படி சொல்லிட்டு இருக்க நம்ம பார்த்துக்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது, வயிறு சம்பந்தமா கால் சம்பந்தமான உபாதை இருந்ததுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யறது நல்லது, தப்பே கிடையாது. படிச்சுட்டு இருக்கிற குழந்தையெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவாள் நல்ல முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டுக்கு படிப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். எதிரிகள்லாம் உங்களை விட்டு போயிடுவா, நல்லவா உங்களுக்கு கூடி வருவா, புதிய முயற்சி வெற்றியை தரும். சில போராடின விஷயங்கள்லாம் சுலபமாக நடந்துடும். பெரிய மனிதர்கள் நீங்கள் சந்திக்கணும் போகிறதுக்குள்ள அவள் உங்களை சந்திக்க வந்துடுவான். ஜோதிடராக இருந்துட்டு இருக்கிறவா கோயில் அச்சராக இருந்துட்டு இருக்கிறவருக்கு நிறைய வாக்கு சித்தி ஏற்படும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, நினைத்த காரியத்தை நடத்தும் அற்புத வழிபாடு. ரிஷிராசி நேரில் ரொம்ப சந்தோஷகரமான தினம் இன்றைய தினம். நீங்க ஏற்படுத்தின பல விஷயங்கள் பிறருக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கும். யாராவது உங்ககிட்ட நல்லா பேசினா தப்பே கிடையாது, முகத்தை காமிக்கப்படாது, இப்படி காமிச்சுட்டா கோபம், பணமோ இல்லையோ மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்னொன்று கோவிச்சுட்டு இந்த கோபத்துக்கு பலம் இல்லாமல் போடும், கோச்ச கோச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மற்றவாளுக்கு தோணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த முகத்தை காண்பிக்காது இருந்து பாருங்க, அது ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்குள்ளே அது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். செல்போன் சம்பந்தமா, லேப்டாப் சம்பந்தமா, எலக்ட்ரானிக் சம்பந்தமா, கெமிக்கல் சம்பந்தமா, பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் தேடி வரும். ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி எனக்கு வாடகைக்கு வரலன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வருவா, பண வரவர்கள் தேடி வரும். ரிச்சிராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டானது குலதெய்வ வழிபாடு, அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்லது. பல காரியங்கள்லாம் அற்புதமா நடக்கும், பண வரவுகள் தேடி வரும், சொந்த பந்தங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாள் பிரிந்திருந்தவா திருப்பி பேசுவா, மரியாதை கொடுக்காதவா கொடுப்பா, குடும்ப சண்டைகள் பிரிவினைகள்லாம் மாறி ஒற்றுமையா மாறும். சில நேரம் இவ ஒத்து வராதுன்னு நினைச்சா அதை உங்க விட்டு விலகுவா,
பரவாயில்ல சேரணும்னு நினைச்சா திருப்பி ஒற்றுமை ஆகும். உங்க மனம் போல இன்னைக்கு காரியங்கள் பல விதத்துல உங்களுக்கு சக்சஸ் ஆகும். வியாபார விஷயங்கள், மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல், ஜூஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு பண வரவுகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் ரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, தனுராஸ் என்பவர்களுக்குண்டான வழிபாடு. மகர ராசி என்பவர்கள் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி சோல்வ் ஆயிடுது. இவ்வளவு பண்றோமே ஆனா யாருக்குமே நமக்கு நன்றி இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம். இல்லாட்டி போட்டோம், நம்மளா நம்மளை பார்த்துப்போம் அப்படின்னு உங்களை நல்லா கவனிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். சேர்த்து வைப்பில் பண வரவு, தேவையான ஆபரணங்கள்லாம் வாங்கி நிறைக்கக்கூடிய நல்ல நாள். சில நேரங்கள் பொருட்கள் கவனமா இருக்கணும். வெளிநாடு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வயசான வாழ கூடமாட இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு பேப்பர் சம்பந்தமா, டாக்குமெண்ட் சம்பந்தமா இருக்கக்கூடிய வேலைகள்லாம் தீரும். பேங்க் சம்பந்தமா இருக்கக்கூடிய வேலைகள்லாம் தீரும். ரொம்ப நாளாக கட்டாத பணத்தை அழகாக கட்டிடுது. எடுத்த காரியங்கள் அமோக பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வேலை ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். மனசில் நிம்மதி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ஒன்று. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, மகர ராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கும்பராசி நேர் விவேகமான சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, எதை பண்ணா அந்த காரியம் சக்சஸ் ஆகும். பணத்துக்கு பிரயோஜனம் ஆகக்கூடிய சில விஷயங்கள்ல எடுத்துக்கோங்க. எதா இருந்தாலும் அதை ஒரு கை பார்த்துருவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். வெற்றியும் தைரியமும் கூடி வரத்துக்கும் நான் நல்ல பல பேர் மன கஷ்டப்படுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதெல்லாம் உங்களுக்கு மனசுலயே தோணாது. எதா இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல திடகாத்திரமாக இருக்கும். அனுகூல்யம் ஜாஸ்தியா உண்டு, வெற்றி ஜாஸ்தியா உண்டு, தெய்வ அனுகிரகம் நிறைய கிடைக்கும். விடாமுயற்சி லாபகரமாக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு திருமண காரியம் கைகூடும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் பெருகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, கும்பராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மீனராசி நேர்கள் சில நபர்கள் நன்னா பேசுவார், சில நபர் பகையா இருப்பார், சில நபர்கள் காரியவாதியா இருப்பார், சில நபர்கள் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பார். எல்லா குணாதிசயங்களும் நீங்க தெரிஞ்சிடும். அப்படி குணாதிசயத்துக்கு ஏற்றாட்போல 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 செயல்படுவேன். யார்ட்டியா கொடுத்து இதை பண்ணுங்கன்னா பண்ண மாட்டான், இல்லை அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து பழகி ரொம்ப கில்லாடித்தனமா செயல்படுவேன். வியாபாரத்துல வெற்றி உண்டு, பணவரவுகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானது திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழி அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது அல்லது நேரில் பார்க்கும்போது கேட்கறது, சார் இப்போ நாம கோயிலுக்கு போறோம், ஃபஸ்ட்டு வந்து எங்க எந்த தெய்வத்தை வணங்கணும்? எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் பிள்ளையார். பிள்ளையாரை வணங்கும் போது கையில் ஏதாவது எடுத்துட்டு போகணும். அருகம்புல் எடுத்துன்னு போகிறது நல்லது. அருகம்புல் எடுத்துன்னு போகிறது பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது, செதர் தேங்காய் உடைக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம வீடுகளில் சுவாமி கும்பிட்ற முதல்ல யாரை கும்பிடணும்? பிள்ளையாருக்கும் பண்ணும். 2 அருகம்புல் எடுத்து தண்ணியில் நினச்சி பிள்ளையாருக்கு போடும். விநாயக பெருமான 5 கரத்தனை ஆணை முகத்தோனே எந்தி நிலம்பரை போலும் ஏற்றி நந்தி மகந்தன் ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றனே மூஷிக வாகன மோதகஸ்த சாமலகர்ண விளம்பிர சுத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தேன்னு அந்த அருகம்புள்ளே நைவேத்தியமாகவும் சுவாமிக்கு மேலே வைக்கிறது ரொம்ப விசேஷம். தீபாரணை காமிப்பா, தீபாரணைக்கு தொட்டு கும்பிட்டுக்கணும். அப்படி இல்லை விநாயக பெருமான சுத்தி வந்து தோப்புக்கரணம், 3-11 தோப்புக்கரணம் பண்ணணும். தோப்புக்கரணம் இட முடியாதவா, வயசாயிடுத்து கை கால் வலி இருக்கிறவா, காதை இப்படி தொட்டுக்கிறது, பிள்ளையாரை வேண்டிக்கிறது, தலையில 5 முறை கொட்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அடுத்தது பிள்ளையார நன்னா வேண்டிக்கணும். எந்த இடத்துல எந்த சன்னிதானத்துக்கு போனால் அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது அந்த இடத்துல நின்று சுவாமியை வேண்டிக்கணும். 16 தடவையாவது அந்த சுவாமியுடைய நாமத்தை ஜபிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சந்நிதி, அந்த மூலஸ்தானத்தை கும்புறதுக்கு முன்னாடி சுத்தி பிரகாரத்தில் ஒரு சுத்து சுத்தி வந்து நேராக மூலஸ்தானத்துக்கு வரணும். மூலஸ்தானத்தில் வந்து என்ன தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணி தீப ஆராதனையை பார்த்து யாருக்கும் மறைக்காத மாதிரி நின்று சுவாமியை கும்பிடணும். பழவர்க்கங்களை எடுத்துன்னு போகிறது ரொம்ப விசேஷம். அந்த பழவர்க்கங்களை கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த சுவாமிக்கு உகந்த புஷ்பத்தை மாலையாகவோ சாத்துறது ரொம்ப நல்லது. புதிய வாகனம் வாங்கியிருந்தால் வாகன சாவியை கொடுத்து சுவாமிகிட்ட வச்சு எடுத்துக்கிறது. எந்த பொருளை வாங்கினாலும் பகவானே உன் அனுகிரகத்தில் இந்த பொருளை வாங்கியிருக்கேன், வீட்டில் வாங்கியிருக்கேன், உன் ஆசீர்வாதத்தை இன்னும் பெருகணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு
ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் சொல்லுங்க, கோத்திரம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணால் அந்த அர்ச்சனை பண்ண பிரசாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க. கையில் உங்களுக்கு குங்குமம் கொடுக்குறாளா, தனியாக ஒரு கவரில் ஒரு பேப்பரில் போட்டு மடித்து வச்சுக்கோங்க. அதை அங்கேயே அந்த கிண்ணத்தில் போட வேண்டாம், அல்லது செவுத்துல தேய்க்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. மூலஸ்தானத்தில் நமஸ்காரம் பண்ணாதீங்க, யாருக்கும் நமஸ்காரம் பண்ணாதீங்க. இந்த கோயில் அர்ச்சகத்தை முடித்ததுக்கப்புறம் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வரணும். மற்ற பிரகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் அர்ச்சனை பண்ணலாம். கோயில் அர்ச்சகர் ஒரு அர்ச்சகராக இருந்து உள்ள மூலஸ்தானத்தில் பண்ணிட்டு திருப்பி பிரகாரத்தில் வந்து அர்ச்சனை பண்ணுறேன்னா வெயிட் பண்ணியிருந்து அர்ச்சனை பண்ணுங்க. லேட் ஆச்சுன்னு சொல்லி அவசரப்படாதீங்க. ரொம்ப ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் உங்கள் பேர் நட்சத்திரத்தை சொல்லுங்க. அதே மாதிரி கோயிலில் உங்கள் கஷ்டத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க, இறைவனை தவிர யாருமே கிடையாதுங்க. அதே மாதிரி கோயிலில் யாரையும் நமஸ்காரம் பண்ணாதீங்க. வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் கோயிலை பிரகாரம் சுற்றிட்டு வந்து கொடிமரத்துக்கிட்ட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுங்க. 4 தடவை, 3 தடவை, 6 தடவை இப்படி நமஸ்காரம் பண்ணுங்க. தம்பதியாக நமஸ்காரம் பண்ணால் ரொம்ப விசேஷம். கோயிலில் விளக்கேற்றுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பான், அந்த இடத்துல விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. சுவாமியினுடைய பக்கத்தில் விளக்கேற்றுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. கோயில் நிர்வாகத்தில் வந்து எங்கே விளக்கேற்ற சொன்னாலும் அந்த இடத்துல விளக்கேற்றணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த கோயிலில் உழவார பண்ணி அன்னதானம் ஏதாவது போடுறதா இருந்தால் அந்த அன்னதானத்துக்கு பணம் கட்டுங்க, உண்டியலில் காசு போடுங்க, அர்ச்சகருக்கு குரு தட்சிணை கொடுங்க, சுவாமிக்கு புஷ்பம் சாத்துங்க. அப்படி சாத்தி ஒரு கண்ணை மூடி அட்லீஸ்ட் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷமாவது தியானம் பண்ணி கோயிலுக்கு மொத்தம் உள்ளே போயிட்டு வரும்போதே ஒரு 20 நிமிஷம் ஆகிடணும். அந்த மாதிரி வழிபாடு பண்ணி திருப்பி கடைசியாக ஆஞ்சநேயரை வழிபட்டு நமஸ்கரணம் பண்ணி, எனக்கு இந்த சாமி பிடிக்கும் இந்த சாமி பிடிக்காதுங்கிற மாதிரி இல்லாத, எல்லா தெய்வம் எனக்கு ஒன்று தான், இஷ்ட தெய்வம் இதுதான், குலதெய்வம் இதுதான்றது மனசில் வேண்டிட்டு குலதெய்வத்தை அங்கே நினச்சிட்டு நவக்கிரகத்தை நிறையா பேர் சொல்லுவாள், இப்படி சுத்தலமா அப்படி சுத்த, 9 தடவை இப்படி தான் சுத்தணும், பின்னோக்கியெல்லாம் சுத்தவே கூடாது, பிரதோஷத்துக்கு மட்டும்தான் சிவபெருமானுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கு, இது எல்லா சாமிக்கும் 9 தடவை இப்படி தான் சுத்தணும். அப்படி சுற்றி வழிபட்டு வந்து பாருங்க, பெரிய மாற்றம் உங்களுக்கு தெரியும். கோயில் வழிபாடுகளில் அனுகூல்யம் ஜாஸ்தி. பிள்ளையார் வழிபடுறது இப்படி தான் வழிபடணும், தோப்புக்கரணம் விடணும், பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தணும், அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற தெய்வத்துக்குண்டான விசேஷ புஷ்பங்களை சாத்துறதும், கடைசியில் ஆஞ்சநேயர் வழிபடும். நவக்கிரகத்தை 9 முறை இப்படி அப்பிரதட்சிணம் இல்லாமல், 2 பிரதட்சிணம் அப்பிரதட்சிணம் இல்லாமல் 9 பிரதட்சிணமாக சுத்தணும். சாஷ்டாங்க நமஸ்காரணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி பண்ணி அதுக்கப்புறம் சுவாமியை வழிபட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கி ஆலய வழிபாடு அதனுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகன். திருவேல் முருகனுக்கு அரஹரோகரம். நன்றி.